Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to a new video. நம்ம சென்னைக்கு கார்ல வந்த வீடியோவை கரெக்ட்டா இந்த இடத்துல தான் முடிச்சிருந்தோம். இப்போ நான் சென்னையில் வந்து எங்க தங்கினேன் அப்படின்றத ஒரு ஷார்ட் வீடியோ பார்ப்போம் வாங்க. நான் சென்னைக்கு வந்து தங்கின ஹோட்டல் ராடிசன் ப்ளூ சென்னை சிட்டி சென்டர். இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்க. சென்னைக்கு வரப்பெல்லாம் என்னடா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குற அளவுக்கு என்ன பெரிய ஆளா அப்படின்லாம் கேட்காதீங்க. இதுதான் என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். சரி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு புக் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே ஒரு விலாகாகவும் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். சரி வாங்க, நம்ம காரை பார்க் பண்ணிட்டு ஹோட்டலுக்குள்ளே போகலாம். பேக்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிசப்ஷனில் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. என்னடா ஹோட்டலில் யாராச்சும் தங்கியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்க, நம்ம ரூம்குள்ளே போயிடலாம். நீங்கள் ரூமை ஓப்பன் பண்ணுறக்கோ அல்லது லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறக்கோ இந்த கார்டு வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ எப்போ ரூமை விட்டு வெளியே போகிறதுனாலும் இந்த கார்டு இல்லாமல் உங்களால் எங்கேயுமே போக முடியாது. அப்புறம் இந்த கார்டை இப்போ இங்கே இன்செர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பவர் சப்ளை வரும். இது நம்ம நார்மலாக எல்லா ஹோட்டல்ஸுமே பார்க்கலாம். கீ செயினில் வந்து ஒரு கீ ஹோல்டர் மாதிரி தந்திருப்பாங்க, அதை இன்செர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பவர் வரும். நீங்கள் ரூம்குள்ளே வந்த உடனேமே லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஸ்மால் ஏரியா மாதிரி இருக்குங்க. அங்கே வந்து நீங்கள் யூஸ்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஹேங் பண்ணிக்கிறதுக்கு, உங்கள் லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு, அப்புறம் நிறையா கேபின்ஸ் மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அப்புறம் லாண்ட்ரி பேக்கு, எக்ஸ்ட்ரா பில்லோ எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு சேஃப் லாக் இருக்குது, அதை யூஸ் பண்ணி உங்களோட பொருட்களை ஏதாச்சும் நீங்கள் சேஃபாக வைக்கணுன்னா ஒரு ஃபோர் டிஜிட் பின் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே பக்கத்தில் ஒரு ஃபுல் லென்த் மிரர் ஒன்று வச்சுருக்குறாங்க. நம்ம ரூம்குள்ளே என்டர் ஆன உடனேமே ரைட் சைடு இருக்க டோரை ஓப்பன் பண்ணால் அதுதான் நம்மளோட பாத்ரூம். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பாத்ரூம் டூர் இது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி விடுங்க, அதை அப்புறம் பேசிக்கலாம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. எனக்கு வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் செகண்ட் தாட்டே இல்லை, கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாத் ஏரியா செப்பரேட்டாக போயிடுது. டோர் லாக் பண்ணிட்டிங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் கூட வெளியே வாட்டரே வராத மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரெயின் ஷவர், ஹேண்ட் ஷவர்லாம் இருக்குது. அப்படியே பாடி லோஷன், ஷாம்பு, கண்டிஷனர்லாம் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு உள்ளேயே ஒரு டெலிஃபோன் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் ரிசப்ஷனுக்கோ எங்கேயோ எமர்ஜென்சினா கால் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்க. அப்புறம் ஷேவிங்க்குனே தனியாக ஒரு மிரர், ஜூம் மிரர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்து வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24/7 கோல்ட் அண்ட் ஹாட் ரெண்டுமே வரும். தனியாக ஒரு ப்ரெஷர் மோட்டர் வச்சுருக்கனால உங்களுக்கு நல்ல ஃபோர்ஸாகவே வருது. சில யூட்டிலிட்டிஸும் வச்சுருக்காங்க, ஷவர் கேப்பு, டிஸ்போசல் பேக்கு, அப்புறம் சோப்பு, ஒரு பாடி லோஷன், கோம்பு, அப்புறம் ப்ரஷ் அண்ட் பேஸ்ட்டும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே 1% தான் வச்சுருப்பாங்க நார்மலாக போனீங்கன்னா. இந்த ரூமில் 3% வரைக்கும் தங்கலாம். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு தந்துடுவாங்க. ஆல்சோ டவல்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. சரி, அடுத்து நம்ம ரூமோட ஓவர்வியூ பார்த்துருவோம். நான் புக் பண்ணியிருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் ரூம். இந்த சுப்பீரியர் ரூமை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிங் சைஸ் பெட்டாக போட்டுக்கலாம், இல்லைனா இது மாதிரி டபுள் பெட்டாகவும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பில்லோஸ் ஆர் பெட்டு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்குது. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஆஃபீஸ் சேர் இருக்குது. நீங்கள் லேப்டாப்லாம் வச்சு பல மணி நேரம் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணலாம். கூடவே ஒரு கவுச் அண்ட் டேபிள் போட்டிருக்காங்க உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறக்காக. அடுத்து இந்த செட்டப் இப்போ மேக்ஸிமம் எல்லா ஹோட்டல்லையுமே இருக்குது. உங்களுக்கு காஃபி அண்ட் டீ மேக்கிங் செட்டப், ஒரு கெட்டில் ஒன்று வச்சுருக்காங்க, அப்படியே ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா யூட்டிலிட்டிஸுமே உங்கள் ரூம் சார்ஜோட இன்க்ளூசிவ் தான். இந்த ரூமோட ப்ரைஸ் பற்றி நம்ம வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த ரூம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரூம்லேயே. ஒன் சைட் ஆஃப் த வாலில் ஒரு பெரிய கிளாஸ் இன்செர்ட் பண்ணி பெரிய விண்டோ மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே இருக்க கர்ட்டனை விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான வியூ இருக்குது. எக்மோரில், சென்னை சிட்டி சென்டரில், பக்கத்தில் எந்த பில்டிங்ஸும் இல்லாமல் நல்ல க்ரீனிஷாக செம்மையாக இருந்துச்சு. சரி இருங்க, நான் வெளியே லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லஞ்ச் வந்துருச்சு ரிசப்ஷனுக்கு, நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். கொரோனானால் வெளியிருந்து வர ஃபுட்டை வந்து நாம் தான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஏன்டா இங்கேயே ஃபுட் ஆர்டர் பண்ணினா ரூம்க்கே வந்து தருவாங்களே, ஏன்டா வெளியே ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்து இங்கே இருக்க செட்டப்லேயே ஒரு காஃபி போட்டு குடிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட்டட் மில்க் எடுத்து ஊற்றிடுங்க. அதுக்கடுத்து நெஸ்கஃபே காஃபி பவுடர் வச்சுருக்காங்க, அதை எடுத்து ரெண்டு டம்ளர்லேயும் நம்ம போட்டுருவோம். இப்போது இதெல்லாம் பண்ணும்போதே நீங்கள் வந்து கெட்டிலில் வாட்டர் ஊற்றி பாயில் பண்ணுற கொட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக பாயில் ஆகி முடிச்சோன்னா உங்களுக்கு கெட்டில் ஆஃப் ஆகிரும். நம்ம அடுத்து அந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து செப்பரேட்டாக சுகர் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறையா டைப் ஆஃப் சுகர் வச்சுருக்காங்க. அந்த கரும் சக்கரை அது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லாம் முடிச்சோம்னா நம்ம வாட்டர் எடுத்து உள்ளே ஊற்றி இதை ஸ்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஃபி ரெடி ஆகிரும். வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு தோணலாம் என்னடா பச்சை தண்ணி மாதிரி இருக்கேன்னு. எனக்கும் அந்த ஃபீல் தான் இருந்துச்சு, என்னடா இவ்வளோ பண்ணியும் ஒரு பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கே அப்படின்னு. சரி இருங்க எடுத்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நோ கமெண்ட்ஸ். சீரியஸாக பச்சை தண்ணி மாதிரி தாங்க இருக்குது, ரொம்ப கசப்பாக இருக்குது, பால் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கான்சன்ட்ரேட்டட் மில்க் இன்னும் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் கான்சன்ட்ரேட்டட் மில்க்கையும் இன்னும் கொஞ்சம் சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு காஃபி கலர் வந்துருச்சு. ஐ திங்க் இப்போ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ ஓரளவுக்கு வெளியே வாங்குற காஃபி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக ரொம்ப வேஸ்ட்டாகிடும் நினச்சேன், எப்படியோ காப்பாற்றிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு செமையாக தூங்கியாச்சு. எந்திரிச்சு பார்த்தா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் டிவியில் எல்லா தமிழ் சேனல்ஸ் இருந்தனால ஜாலியாக பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிருந்தேன். இப்போ டின்னர் டைம் ஆயிடுச்சு. ஸோ வெளியே டின்னர் ஆர்டர் பண்ணியாச்சு, கீழே ரிசப்ஷனுக்கு வந்துருச்சு, நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். டாமினோஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி டாமினோஸில் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கார்லிக் ப்ரெட்டு, நிறையா சீஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. அடுத்து இது வந்து சாக்கோலாவா கேக், நல்லா ஹாட்டாக இருந்துச்சு, நல்லா உடச்சோடனே நடுவில் லாவா சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அண்ட் ஆனியன் பீஸா. அடுத்தது கோல்டன் கார்ன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு அடுத்து தூங்க போகிறேன். மார்னிங் நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பஃபே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே போகும்போது உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஆகிடுச்சு, எந்திரிச்சு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு பஃபேக்காக வந்தேன். வந்த இடத்துல பக்கத்தில் பார்த்தா இங்கே தான் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அப்படியே ஒரு செகண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு அவுட்டோர் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஹோட்டலோட வியூ வெளியிருந்து. நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ஒயாசிஸ்ன்ற ரெஸ்டாரண்ட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸே அட்டகாசமாக இருந்துச்சு, வாட்டர்ஃபால் மாதிரி டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா எல்லா விதமான டிஷ்ஷுமே வச்சுருந்தாங்க. லைவ் கவுண்டர்ஸு, சாலட்ஸு, நீங்கள் எது வேணுமோ பஃபேன்றனால உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம். எல்லாத்தையும்லாம் கண்டிப்பாக சாப்பிட முடியல, அவ்வளோ நிறையா டிஷ்ஷஸ் இருந்துச்சு. லைவ் கவுண்டரில் போயிட்டு நீங்கள் என்ன விதமான தோசை எது கேட்டாலுமே பண்ணித்தந்தாங்க. அண்டு நீங்கள் போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு உங்கள் டேபிள் நம்பர் சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க டேபிள்லேயே கொண்டு வந்து வச்சிட்றாங்க எல்லாத்தையுமே. டீ காஃபிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே செட்டப் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நான்வெஜ் அண்ட் வெஜ் எல்லா டிஷ்ஷுமே இருந்துச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட மெனு லிஸ்ட்டு, ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டே முடிவடைகிற டைம் வந்துருச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ரூம் ரெண்ட் அண்டு மற்ற ப்ரைஸஸ் பற்றிலாம் சொல்லிடுறேன். ஸோ ரூம் ரெண்ட் பார்த்திங்கன்னா 6500, மூணு பேர்த்துக்கு எல்லா டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து. அடுத்து ஃபுட் நான் ஏன் வெளியே ஆர்டர் பண்ணேன்னா உள்ளே ஒரு மசால் தோசை 545 ரூபீஸ், அப்புறம் ஒரு சிங்கிள் டீ வந்து 295 ரூபீஸ். ஸோ இந்த ப்ரைஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணேன்னு. பட் இதெல்லாம் சொல்லி இங்கே தங்கக்கூடாது, ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே கிடைக்க போகிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு நீங்கள் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோட வரேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கோகுல். பை.